உலகத்துல இது போல சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதாவது தாக்குதல் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னா உடனே ஐநா சபையை கூப்பிட்டுருவாங்க. ஐநா சபையை கூப்பிடும் போது அவங்க உட்காந்து காரசாரமான விவாதங்கள் நடக்கும். இருவேறு அணிகள் இருப்பாங்க, ஒருத்தங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்க, இன்னொருத்தங்க பதில் கண்டனங்கள் தெரிவிப்பாங்க, கவலைகள் தெரிவிப்பாங்க, குற்றச்சாட்டுகள் இருப்பாங்க. ஸோ இது போல மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைம்ல ரஷ்யா சீனா இவங்களாண்டுட்டு வருத்தங்கள் கண்டனங்கள், ஏன்னா ஐநா சபை நீங்க தாங்க செயல்படுறதுக்கு தவறிட்டீங்க, இந்த நடத்துனாங்க இல்லைங்க டமாஸ்கஸ்ல, அதுக்கு நீங்க ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இது போல நடந்திருக்காது இல்லைங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல நியாயமா கேட்டிருக்கிறாங்க. பதிலுக்கு இஸ்ரேல் தரப்பு வந்து இவங்க தீவிரவாதி, அவங்க தீவிரவாதி, ஈரான் தீவிரவாதி, இஸ்ரேல் தீவிரவாதின்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இது போல வந்து யூஎன்ல வந்து எப்போ போல காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கு, இதனால கண்டிப்பா இந்த முடிவு எட்டப்படாது. இதுக்கப்புறம் இவங்களாம் கூடி உட்காந்து இந்த G7 நாடுகள் அந்த இரு அணிகள் இருக்கு இல்லையா, இவங்களாம் தனியாக கூடி உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது முடிவு எடுத்து அதுக்கப்புறம் அதைத்தான் செய்வாங்க. ஸோ அதே போல் தான் இந்த G7 நாடுகள் இதெல்லாம் மீட்டிங் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன், சவுதி அரேபியா, எஜிப்தி இவங்களெல்லாம் கூப்பிட்டு, துருக்கி இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. பேசும்போது நம்மளுக்கு ஏதோ தெரியுது இந்த பிராந்தியத்தில் ஏதோ ஒன்று நடக்க இருக்குது அப்படிங்கிறது போல். ஸோ இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக ஷுவராக இருக்காங்க, நாங்கள் வந்து ஒரு தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல். ஸோ அவங்க ஒரு பதில் தாக்குதல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை சொல்ல வரேன் பதில் தாக்குதல் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அனலிஸ்ட் தரப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று சிரியா, லெபனான், யமன் இது போல இடங்கள்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு 30 ஃப்ளைட்டு போய் பல இடங்கள்ல 100 மிசைல், 200 மிசைல், 200 ட்ரோன்கள், மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது போல அவங்கள இஸ்ரேலோட மைட்டி என்ன அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இல்லை இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் ஈரானை தான் அடிப்போம் அப்படிங்கிறதோட ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன்னா, நான் தான் கடைசியாக அடிப்பேன் அப்படின்றது போல இந்த குழந்தைங்க சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன நடந்தாலும் நான் தான் கடைசியாக அடிப்பேன் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல இஸ்ரேல் போய் ஈரானை சும்மா லைட்டூண்டு அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போய் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் பெருசாக பண்ணோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பில் இருக்கிறாங்க. ஸோ பதிலுக்கு அவங்க ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. இது மாதிரி மாதிரி நடக்கும்போது ஒரு பிரச்சனை ஆகும் பட்சத்தில் அமெரிக்கா சொல்லிட்டாங்க இல்லைங்க நாங்கள் இதுக்குள்ளே வரலீங்க அப்படிங்கிறது போல, இதுக்கப்புறம் அது பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேலை வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட இப்போ நடந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்காது. அதாவது யூகே, ஃப்ரான்ஸு இவங்க வந்து இடைமறித்தி தாக்கி எழுத்தாங்க இல்லையா, அது போல நடக்காது. அதுக்கு பதிலாக இந்த பிராந்தியத்தில் ஒரு அணி சேர்த்து விட்டு இஸ்ரேலுக்கு இந்த துருக்கி, சவுதி, ஜார்டன் இவங்க எல்லாத்தையும் ஒரு அணி சேர்த்து விட்டு, ஏன்னா அங்கே சைடு பலமான அணி இருக்கு இல்லையா, ஈரான், லெபனான், ஈராக், சிரியா இந்த சைட்லலாம் பலமான அணி இருக்கு இல்லையா. ஸோ இது போல இரு அணிகள் சேர்ந்து சண்டை பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை, இஸ்ரேல் தான் தனியாக பார்த்துக்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஆயுத உதவிகள், இந்த நிலைகளை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறதுக்கு இது போல பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபடலாம் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதுக்காக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து கூடிய உட்காந்து பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு எந்த அளவுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் ஒத்துழைப்பாங்க அப்படிங்கிறத இங்க ஒரு கேள்வி. ஒருவேளை இவங்கெல்லாம் சரி ஓகே ஜார்டன் இப்படி தைரியமா வந்து எங்க இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க, ஸோ அது போல வராங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இங்க ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு அணியை சேர்த்தி விட்டாச்சு அமைதியா, எப்பவும் போல ஆயுதங்களை மட்டும் கொடுத்து கொடுத்து இஸ்ரேல் அடிக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த லெபனான், சிரியா, ஈராக்கு, யமன் இந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல், இப்போதைக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வர அரசல் முரசலான செய்திகள். இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல வெறி கொண்டு இருக்காங்க, ஆனா அது போல அட்டாக் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது போலதான் அமெரிக்க தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி எஸ்கலேட் ஆகாது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் ஸ்போக் பர்சன் இருப்பார்ல ஜான் கிர்பி அவர்கள், அதாங்க இப்படி அழுதார் இல்லையா அவர், அந்த ஜான் கிர்பி அழுதவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணதுக்கு அப்போ அழுதாரு இப்போ அழுகல. ஸோ இது போல சொல்ல வர அந்த ஜான் கிர்பி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன சொல்லிக்கிறாருனா, என்னங்க தேவை இருக்கு, அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் இப்போதைக்கு தேவையில்லை, இந்த பிராந்தியத்தில் ஈரான் நடத்தின தாக்குதல்னால எஸ்கலேஷன் ஆகாது, ஏன்னா தேவையில்லையா. ஈரான் வந்து என்ன, நாங்கள் எல்லாம் பண்ணியாச்சு, அணகட்டி அண்டை கொடுத்து எல்லாம் நின்று இஸ்ரேலை பாதுகாப்பு கொடுத்துருக்குது, புரியுதுங்களா, அப்படி பாதுகாத்துருக்கோம், தேவையில்லைங்க. ஈரான் நடத்தினதுல என்னங்க அட்டாக்கு, சும்மா 2-3 இடத்துல குழி தோண்டி விட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோதான், ஒன்றும் நீட் இல்லை, அதனால அட்டாக் நடக்காது, பெருசாகாது அப்படிங்கிறது போல இவரு தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் ஈரான் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இது நம்ம முன்னாடியே சொன்னது தான், அது இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும்போது நம்ம போட்ட முதல் பதிலே சொல்லிட்டோம்,
இது வந்து எஸ்கலேட்லாம் ஆகாது அப்படிங்கிறது போல் மேபி தான் நான் சொன்னேன் இல்லையா, அடி வாங்கிறதுக்குமே அளவெடுத்து தைச்ச மாதிரி சில பீஸுங்களாக இருப்பாங்க. லெபனான் சிரியா ஈராக்கு கீழே கிரையாமணி இந்த இடத்துல எங்கேயா உடனே குண்டு போட்டு வருவாங்க அப்படிங்கிறது போல தான் தோணுது எனக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் இப்போ ஈரான் தாக்குதல் பண்ணாங்களே, அப்போ லெபனான்லேருந்தா தாக்குதல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் லெபனான் மேலாம் அப்போவே இமீடியட்டாக இஸ்ரேல் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யமன் மேலே அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி April 15 ஒரு செய்தி வந்திருக்கு, இது போல் யமன்லேருந்து ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணிட்டதாகவும் அதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ்ரேலோட நேவி டிஃபெண்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது போல் இஸ்ரேல் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஸோ லெபனான் ஒரு அட்டாக் பண்ணும்போது லெபனானை துல்லியமாக தாக்குதல் பண்ணும்போது கண்டிப்பாக யமன் மேலேயும் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றக்கிறது இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் அமெரிக்காவை பெருமளவில் முடக்கி போட்டது, இந்த மேற்கு வங்க நாடுகளை முடக்கி விட்டது இந்த யமன் தான். ஸோ காண்ட் இருக்கும், அந்த காண்டை வெளிக்காட்டுறதுக்காக இவங்க மேலே ஒரு தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பணக்காரருக்கு சொந்தமான ஒரு சரக்குப்பில் வந்து தூக்கி போயிட்டாங்க குண்டுக்கிட்டா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் வரும்போது அப்படியே தூக்கி போயிட்டாங்க அவங்களோட நாட்டுக்கு. ஸோ அந்த சரக்குப்பில் இருந்தது மொத்தம் 17 இந்தியர்கள், அந்த இந்தியர்களை வந்து கொஞ்சம் எங்களுக்கே அனுப்பிடுங்க அப்படிங்கிறது போல் இந்திய தரப்புலேருந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க ஈரானுக்கு. ஈரான் சொல்லிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருங்க, எங்களோட நோக்கம் அதெல்லாம் கிடையாது, இஸ்ரேல் தான் எங்களோட நோக்கம் அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தாங்க ஈரான் தரப்புலேருந்து. ஸோ இப்போ வந்து அந்த 17 பேர்த்தையும் மீட் எடுத்துகிட்டு தான் ஜெய்சங்கர் அவர்கள் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து புரிஞ்சுக்க முடியுது, நம்மளோட நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலும் இஸ்ரேல் நம்ம நண்பர் தான், ஈரானும் நம்மளோட நண்பர் தான், இது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நம்மளால் பேசி நம்மளோட ஆட்களை காப்பாற்ற முடியுது அப்படிங்கிறதுனால சிக்கல் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நம்மளுக்கு நம்மளோட உறவில் ஈரான் இந்தியா உறவுலையும் சரி இஸ்ரேல் இந்தியா உறவுலையும் சரி பெருசாக எந்த ஒரு சிக்கல் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரான் இஸ்ரேலை தாக்குனாங்க இல்லையா, அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே துருக்கிக்கிட்ட வந்து இது போல் ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எங்க நாங்கள் இது போல் இஸ்ரேல் அடிக்கலான்னு இருக்கோம், இது போல் அடிக்கலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல் அவங்களோட திட்டத்தை வந்து துருக்கிக்கிட்ட சொல்லிக்கிறாங்க. துருக்கி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதை கொண்டு போய் நேராக அவரோட அண்ணனான ஜோ பைடன் அவர்கள்கிட்ட டெலிவரி பண்ணிக்கிறாங்க, எங்கே இது போல் திட்டம் வச்சுக்கிறாங்களாம்மா கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல் அவங்க ஆல்ரெடி சொல்லி அலர்ட் பண்ணதுனால தான் பல நாடுகளும் சுற்றி வந்து அரணாக இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். துருக்கி போய் டெலிவரி பண்ணதுனால எல்லாரும் கூடி உட்காந்து பேசி இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அதுக்கப்புறம் ஈரான் கிட்ட வந்து கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. ஏன்னா ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட இந்த அட்டாக்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே ஒன்றும் வழி இல்லை, கண்டிப்பாக ஈரான்கிறது அட்டாக் பண்ண தான் போகுது அப்படிங்கிறதுனால எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு இஸ்ரேலுக்கு சொல்லி எல்லா தயார் நிலையில் பேட்டரிஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இந்த அளவுக்கு தப்பிச்சிருக்குது. ஒரு வேலை இதெல்லாம் இல்லை மிரட்டுறதுக்காக அடிச்சிருந்தாயின்னு வச்சுக்கோங்க, சோல்டு முடிஞ்சிருக்கு இஸ்ரேலில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சேதத்தை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல் புரிஞ்சுக்கலாம். நம்மளால் சொல்லிட்டு அடித்ததுனால பரவாயில்ல, இல்லைனா பிரச்சனை பெருசாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இவங்க தரப்புலேருந்து பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம், மற்றதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போது இவர் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, இஸ்ரேல் மேலே இப்படி ஈரான் தாக்குதல் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால் உடனடியாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சுக்கிறாரு, எங்க உங்களோட நட்பு நாடுகளோட பாதுகாப்பை அதிகரிங்க அப்படிங்கிறது போல் இவரு தரப்புலேருந்து ஒரு கோரிக்கைகள் போயிருக்கு. இதனால் யோசித்து சிந்திச்சு அமெரிக்கா இதுக்கு மேலே அவங்களோட நட்பு நாடுகளை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படின்லாம் இப்போ அடிப்போ இப்போ அடியே உங்களுக்கு வேணுங்கிறது கொடுக்குறேன் அப்படின்னு அனுப்பி விட்றாங்களா, இல்லை எப்படி அட்டாக் நடந்ததுன்னு இது போல் இஸ்ரேல் மாதிரி பாதுகாக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம். உக்ரைனோட அதிபர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா இவர் வந்து அமெரிக்காவோட ஒரு நட்பு நாடு அப்படின்னு இவரே நினச்சிக்கிறாரு, ஆனால் அமெரிக்கா தரப்பு தான் அப்படி நினச்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சொல்ல வர ஏன்னா அப்படி இருந்துருந்தால் இஸ்ரேலுக்கு வந்து இப்படி வந்து பாதுகாப்பு பண்ணுறாங்க, 1 பில்லியன் செலவு பண்ணி நோட்டை அறிவிச்சு உக்ரைனை பாதுகாக்கலாம் இல்லையா, யார் மிசைல்களை ஏவுனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது போல் இவங்க சொல்லி பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் லிவியூ ப்ளூட்டஸ்ட் பகுதியாவது காப்பாற்றலாம் இல்லையா அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்ட் கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கான பதில்கள் சரி வர இல்லைனாலும் உக்ரைன் நிதர்சனத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதுக்கு மேலேயும் அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுதான் யதார்த்தமான உண்மை. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.